அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு ஜூன் 19 திங்கள் கிழமை, இந்திய புதின எழுத்தாளர் சல்மான் ருஷ்டி, உலக புகழ்பெற்ற புதின எழுத்தாளர் சர் அகமது சல்மான் ருஷ்டி பிறந்த தினம் இன்று. மும்பையில் 1947 பிறந்தவர். தந்தை கேம்பிரிட்ஜில் படித்த வழக்கறிஞர், பிரபல வர்த்தகர். சல்மான் ருஷ்டி முதலில் மும்பையில் தனியார் பள்ளியிலும், பின்னர் இங்கிலாந்தின் வார்விக் ஷயரில் உள்ள உறைவிட பள்ளியிலும் பயின்றார். உறைவிடம் அப்படின்னா தங்குமிடத்தன் கூடிய பள்ளி. பின்னர் கிங்ஸ் கல்லூரியில் வரலாற்றில் இளங்கலை பட்டம் பெற்றார். இங்கிலாந்து குடியுரிமை பெற்றவர் இவர். எழுத்தாளராக தொழில் வாழ்வை தொடங்கும் முன்பு ஒரு தொலைக்காட்சி நிலையத்தில் சிறிது காலமும் பின்னர் ஒரு விளம்பர ஏசன்சியில் காப்பி ரைட்டராகவும் பணியாற்றினார். 1975 வெளிவந்த இவரது முதல் நாவல் கிரீமஸ் அவ்வளவாக பிரபலம் அடையவில்லை. 1981 வெளிவந்த இவரது இரண்டாவது புதினம் மிட் நைட் சில்ட்ரன் என்ற அந்த புத்தகம் வந்து உலக அளவில் பிரபலமாகி அவரை புகழின் உச்சிக்கு கொண்டு சென்றது. இந்த நாவல் புக்கர் பரிசையும் வென்றது. 1983 ஷேம் என்ற நாவலை எழுதினார். இந்திய சூழலில் தனது படைப்புகளை உருவாக்குபவர் கிழக்கு மேற்கு நாடுகளிலேயே உள்ள தொடர்புகள், பரஸ்பர தாக்கங்கள், குடிபெயர்வுகள் மற்றும் அது சார்ந்த பிரச்சனைகளை மையமாக வைத்து எழுதுபவர். 1988 வெளிவந்த இவரது தி சாட்னிக் வெர்சஸ் சாத்தான்களின் உலகம் இல்லை சாத்தான்களின் கவிதைகள் வந்து உலகம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த நாவல் முஸ்லிம்களின் மத நம்பிக்கையை புண்படுத்தும் வகையில் இருப்பதாக கூறி உலகின் பல பகுதிகளிலும் ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்பட்டன. ஜப்பான் மொழியில் இந்த நாவலை மொழிபெயர்ப்பு செய்த ஒருவர் 1991 கொலை செய்யப்பட்டார். ருஷ்டியை கொலை செய்ய வேண்டும் என்று ஈரான் அதிபர் அயதுல்லா கோமானி பத்வா மத உத்தரவு பிறப்பித்தார். ருஷ்டியின் தலைக்கு கோடிக்கணக்கில் பரிசுத் தொகை அறிவிக்கப்பட்டது. இங்கிலாந்து அரசு இவருக்கு அடைக்கலம் அளிக்க முன்வந்தது. இலக்கிய சேவைகளுக்காக இவருக்கு 2007 சர்பட்டம் வழங்கப்பட்டது. பிரான்சின் கலை மற்றும் எழுத்துக்கான கௌரவ அமைப்பில் இவருக்கு கமாண்டர் பொறுப்பு அளிக்கப்பட்டது. 2008 அமெரிக்கன் அகாடமி ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் லெட்டர்ஸ் அமைப்பின் வெளிநாட்டு கௌரவ உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1945 பிறகு உள்ள 50 தலைசிறந்த எழுத்தாளர்கள் வரிசையில் இவருக்கு 13வது இடத்தை தி டைம்ஸ் நாளிதழ் வழங்கியது. 2005 இவரது ஷாலிமார் தி கிளவுன் நாவலுக்கு இந்தியாவின் மதிப்புமிக்க ஹட்ஸ் கிராஸ்வேர்டு புக் விருது கிடைக்கிறது. ஐரோப்பிய யூனியன், இத்தாலி, ஜெர்மனி என உலகம் முழுவதும் பல்வேறு கௌரவமிக்க விருதுகளை பெற்றுள்ளார். ஹாலிவுட் படங்களில் தோன்றுவதாக குழந்தை பருவத்திலிருந்தே கனவு காண்பது உண்டு. எழுத்தாளனாக வெற்றி பெறாமல் இருந்தாலும் நடிகனாகி இருப்பேன் என்பார் சல்மான் ருஷ்டி. இந்த 2023 எனக்கு சரியாக நினைவு இருக்குமானால் 2022 இறுதியிலோ 2023 தொடக்கத்திலே அவர் வந்து கடுமையான தாக்குதலுக்கு உட்பட்டார். இன்றைக்கும் உயிரோடு தான் இருக்கிறாரு. ரொம்ப கடுமையான உயிர் போயிருக்கும் அந்தளவுக்கு தாக்குதல் நடத்தினாங்க இவர் மேலே என்பது குறிப்பிடத்தக்கது. இவரது கனவு ஓரளவு நிஜமாகியுள்ளது. இது எழுத்தாளராக இருப்பேன், நடிகராக இருப்பேன் ஏதோ ஒரு விஷயத்தில். இவரது சில படைப்புகள் திரைப்படங்களாகவும் தொலைக்காட்சி தொடராகவும் வெளிவந்தன. சில படங்களில் கௌரவ தோட்டத்தில் நடித்திருக்கிறார். 68 வயதாகும் சல்மான் ருஷ்டி தற்பொழுதும் எழுதி வருகிறார். மாபெரும் ஒரு ஆளுமை. 1947 நம்மளுக்கு குடியரசு, நம்மளுக்கு சுதந்திரம் கிடைச்ச வருஷத்தில் பிறந்திருக்கிறார். குடியரசு வந்து 1950, சுதந்திரம் வந்து 1947 நம்மளுக்கு கிடைச்சது என்பது குறிப்பிடத்தக்கது. மும்பையில் பிறந்தவர்னு நம்ம சொல்லிட்டோம். தந்தை கேம்பிரிட்ஜில் படித்த வழக்கறிஞர் என்பது குறிப்பிடத்தக்கது. இவர் ஒரு சர்ச்சைக்குரிய எழுத்தாளர்னு கூட சொல்லப்படுது. இந்திய புதின எழுத்தாளர்
சல்மான் ருஷ்டி, உலக புகழ்பெற்ற சர் அகமது சல்மான் ருஷ்டி, அதான் இவரோட முழு பெயர் என்பதை தெரிவித்துக்கொண்டு மாபெரும் ஒரு ஆளுமை எழுத்தாளுமையை சந்தித்த மகிழ்ச்சியோட இந்த நாள் இன்று நிறைவு செய்யப்படுகிறது. நாளை வேறொரு ஆளுமை, இந்திய நாவல் ஆசிரியர் மற்றும் கவிஞருமான ஒரு முக்கியமான ஒரு ஆளுமையை சந்திக்க இருக்கிறோம் செவ்வாய்க்கிழமை என்பதை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.